ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு ஒரு நாளும் பிரச்சனை தேடி தேடி வருது, அதை பார்த்து நான் ஓடி ஓடி ஒளியிறேன். இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு காத்துட்ருக்க ஒரு ஒரு நொடியும் நம்ம வாழணுமா இல்லை சாவணுமான்றதை நாமளே முடிவு பண்ணுற மாதிரி இருக்கேன். சரி, நான் ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கேன், என்னாச்சு? நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் வாழ முடியல, ஏன்னு தெரில. எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியும். நான் ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி இருக்கு? நான் யாருக்காக வாழ்கிறேன்? நான் யாரு? நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க நினச்சி நாம ஏன் கவலைப்படணும்? போனால் போட்டும் விடாமல் நான் ஏன் இன்னும் அவளை மனசில் பூட்டி வச்சுருக்கேன்? இன்னொருத்தர்கிட்ட திருடி பொழைக்கிற இந்த காலத்தில் நம்மள நிறைய பேருக்கு ஏன் படித்த படிப்புக்கான வேலையே கிடைக்கல? சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியுது. இதில் நம்ம தப்பு எதுவும் இல்லை. அப்படி தப்பே பண்ணாத நாம எதுக்கு அதை பற்றி யோசித்து நம்ம நிம்மதியை கெட்டுக்கணும்? நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நின்றுட்டு போவோமே. நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. என் புலம்பல் யாருக்கு புரியுதோ இல்லையோ, என் மேக்கப்பு புரியுதுங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் 6 அறிவு உள்ள மனுஷனை விட 5 அறிவு உள்ள நாய்க்கு தாங்க உணர்வுகள் அதிகமாக இருக்குது. நான் நிம்மதியாக தூங்குறேன், ஏன்னா இது என் வாழ்க்கை.